இன்று வேதாரண்யம் எனும் திருமறை காடு சோழ நாட்டில் உள்ள தேவார பாடல் பெற்ற திருத்தலம். இவ்வூரில் சுமார் 300 வருடங்களுக்கு முன்பு சைவ வேளாளர் குலத்துக்குரிய சகோதரர்கள் இருவர் வாழ்ந்தார்கள். அவர்களுள் மூத்தவர் பெயர் வேதாரண்ய பிள்ளை, இளையவர் பெயர் கேடிலியப்ப பிள்ளை. விவசாயம் கேடிலியப்ப பிள்ளையின் குலத்தொழில் எனினும் இவருடைய ஊக்கத்தையும் நிர்வாக திறமையையும் கண்ட ஊர் மக்கள் அவ்வூரிலுள்ள சிவதள நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவரை வேண்டினார்கள். அப்பணியை இவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆலயத்திலே புதியதோர் ஒழுங்குபாடும் தூய்மையும் உண்டானது. இந்த காலகட்டத்தில் திருச்சிராப்பள்ளியை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற மன்னர் ஆட்சி புரிந்து வந்தார். அவர் ஒருமுறை வேதாரண்யத்தில் எழுந்தருளியிருக்கும் சிவனாரை சேவித்தல் பொருட்டு அவ்வூருக்கு யாத்திரை சென்றார். மன்னருடைய வருகையை பற்றி கேள்வியுற்ற கேடிலியப்ப பிள்ளை பொருத்தமான கோவில் மரியாதையுடன் அவரை வரவேற்று கோவில் வழிபாட்டையும் அவ்வரசருக்கு முறையாக நிறைவேற்றி வைத்தார். வந்திருந்த மன்னர் கோவில் நிர்வாகியின் திறமையையும் அவர் கல்வி அறிவில் பெற்றிருந்த தேர்ச்சியையும் நன்கு கவனித்து கேடிலியப்ப பிள்ளையை திருச்சிராப்பள்ளிக்கு வந்து அரசாங்கத்தின் பெருங்கணக்கர் உத்தியோகத்தை ஏற்றுக்கொள்ளும்படி மன்னர் வேண்டினார். கேடிலியப்ப பிள்ளைக்கு சம்மதம் தருவதை தவிர வேறு உபாயம் ஏதும் இல்லாது போயிற்று. வேதாரண்யத்தில் கோவில் நிர்வாகத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் தகுதி வாய்ந்த வேறு ஒருவரிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னருடைய விருப்பத்திற்கு இணங்கி கேடிலியப்ப பிள்ளை திருச்சிராப்பள்ளிக்கு போக தீர்மானித்தார். கேடிலியப்ப பிள்ளையின் வாழ்க்கை துணைவியாக வாய்த்தவர் ஜெகவல்லியம்மை. இத்தம்பதிகளுக்கு தலைமகனாக பிறந்தவர் சிவச்சிதம்பரம். பிள்ளையின் தமையனாராகிய வேதாரண்ய பிள்ளைக்கு மகப்பேறு ஏதும் வாய்க்கவில்லை. இப்பிள்ளையை பெற்றோர் நேசித்ததை விட பன்மடங்கு அதிகமாக பெரியப்பாவும் பெரியம்மாவும் நேசித்து வந்தார்கள். இந்த சூழ்நிலைக்கு இடைஞ்சல் ஏதும் ஏற்படாது இருத்தல் பொருட்டு கேடிலியப்ப பிள்ளை திருச்சிராப்பள்ளிக்கு புறப்படுவதற்கு முன்பே தம் செல்வனை தமையனாருக்கு மனமுவந்து சுவீகாரம் செய்து வைத்தார். திருச்சிராப்பள்ளியிலே எழுந்தருளியிருக்கும் சிவனார் பெயர் தாயுமான சுவாமிகள். உலகனைத்துக்கும் சிவனார் தந்தை மட்டுமல்லர், தாயுமானவர் என்பது இதன் பொருள். பெருங்கணக்கராகிய கேடிலியப்ப பிள்ளையும் அவருடைய வாழ்க்கை துணைவியும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் மலைக்கோட்டையில் எழுந்தருளியுள்ள தாயுமான சுவாமிகளிடம் பக்தி பூர்வமாக தங்களுக்கு மகப்பேறு ஒன்று வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்தார்கள். கொஞ்ச காலத்திற்கு பிறகு அவர்களுடைய வேண்டுதலுக்கு ஒப்ப அவர்களுக்கு ஆண் மகப்பேறு ஒன்று அமைந்தது. இறைவனாகிய தாயுமான சுவாமிகளின் திருவருளால் வாய்த்த மகப்பேறு. அதனால் அந்த குழந்தைக்கு தாயுமானவன் என்னும் நாமத்தை பெற்றோர் சூட்டினார்கள். சிவபக்தி பூண்டிருந்த இத்தம்பதிகளுக்கு வாய்த்த செல்வனிடம் அங்க அடையாளங்களில் நிறைநிலைகள் பல தென்பட்டன. பரநாட்டத்தில் அவன் மேன்மை மிக எய்வான் என்று ஜோதிட நிபுணர் ஒருவர் கணித்துச் சொன்னார். பெற்றோர்களுக்கு அது பெரும் மகிழ்வை உண்டு பண்ணிற்று. தாயுமானவனுக்கு வயது 5 பூர்த்தியானவுடன் பெற்றோர்கள் அவனுக்கு வித்யாரம்பம் செய்து வைத்தார்கள். திருச்சிராப்பள்ளியில் சிறப்பான பாங்கில் பாடசாலை நடத்தி வந்த சிற்றம்பல தேசிகர் அவருக்கு முதல் ஆசானாக வாய்த்தார். தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் கணித சாஸ்திரத்திலும் ஜோதிட சாஸ்திரத்திலும் நிபுணனாக தாயுமானவர் வடிவெடுத்து வந்தார். நாளடைவில் சைவ நூல்களாகிய தேவாரம், திருவாசகம், சைவ ஆகமங்கள், அருணகிரிநாதருடைய திருப்புகள் முதலிய நூல்களையும் இவ்விளைஞன் கசடர கற்று வந்தார். தாய் தந்தையர்களுக்கு வாய்த்திருந்தபடியே அவர்களுடைய அருட்செல்வனாகிய தாயுமானவனுக்கும் சின்னஞ்சிறு வயதிலேயே தெய்வபக்தி மிக அமைந்திருந்தது. நாள்தோறும் மலைக்கோட்டை சிவன் கோயிலுக்கு சென்று இறை வழிபாடு பண்ணுவதும் திருவானைக்காவுக்கு சென்று அகிலாண்ட நாயகியை வழிபட்டு வருவதும் அந்த இளைஞனுடைய நித்திய கர்மமாக அமைந்திருந்தன. ஒருநாள் இவர் மலைக்கோட்டையில் சிவனார் தர்சனம் செய்துவிட்டு கீழே இறங்கி வந்து கொண்டிருந்த பொழுது இடைவழியில் மகாமுனி ஒருவர் நின்று கொண்டிருப்பதைக் கண்டார். காந்தம் ஊசியை கவர்ந்திருத்தல் போன்ற அந்த இளைஞனுடைய உள்ளத்தை அங்கு நின்று கொண்டிருந்த யோகி அறவை கொள்ளை கொண்டு போனார். சின்னஞ்சிறு வயதிலேயே தாயுமானவரை ஆட்கொள்ள வந்த பரம குரு அவர். அவர் பேசுவது மிக குறைவு. அவசியம் ஏற்படுகின்ற பொழுது இரண்டொரு வார்த்தைகளுக்கு மேல் அவருடைய வாயினின்று சொற்கள் வெளியே வராது.
ஆதலால் அவரை மௌனகுரு என கருதிய தாயுமானவர் அவருக்கு ஆட்பட்டார். அந்த மகாமுனி திருமூலர் மரபில் வந்தவர். ஆதலால் பிற்காலத்தில் தாயுமான சுவாமிகளின் பாடல்களில் மூலன் மரபில் வரும் மௌனகுருவே என்று போற்றுதலை காண்கின்றோம். ஆட்கொள்ளப்பட்ட சிஷ்யன் தாயுமானவன் ஆத்ம சாதனைகளில் அதிவேகமாக முன்னேற்றமடைந்து வந்தார். ஆழ்ந்த தியானம் செய்வது, தன் குருவிடம் தன் சந்தேகங்களை தீர்த்து கொள்வது என ஆட்கொண்டவருக்கு பக்திபூர்வமாக பணிவிடைகளை செய்து வந்தார். ஆனால் இந்த உறவு வெகுநாள் நீடிக்கவில்லை. தாயுமானவர் தன் குருவை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. உங்களை பிரிந்து எப்படி இருப்பேன் என்று கண்ணீர் விட்டார் தாயுமானவர். பிரிந்திருக்கும் இடைக்காலத்தில் உன்னுடைய பிராப்த கர்மங்களின் பெரும்பகுதியை நீ பூர்த்தி செய்வாய் என்றும், அதன் பிறகு அமையும் குரு சிஷ்ய இணக்கத்தில் தெய்வீக சிறப்பு மிக வாய்த்திருக்கும் என்று மௌனகுரு உறுதிமொழி கூறினார். பிரியும் வேதனையில் குழம்பியிருந்த சிஷ்யனை பார்த்து சும்மா இரு என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றார் குருநாதர். இந்த உபதேச மொழி தாயுமான சுவாமிகளின் பாடல்கள் பலவற்றுக்கும் பீஜமந்திரமாக அமைந்திருக்கிறது என்பதை பக்திபூர்வமாக அப்பாடல்களை ஓதுகிறவர்களுக்கு தெளிவாக விளங்கும். தாயுமானவரின் தந்தையாகிய கேடிலியப்ப பிள்ளை பெருங்கணக்கர் ஸ்தானத்தில் இருந்தபடியே உடலை நீத்து பரகதியடைந்தார். அது திருச்சிராப்பள்ளி அரசாங்கத்திற்கு பெரிய நஷ்டமாயிற்று. அப்பதவிக்கு அவருடைய மைந்தனாகிய தாயுமானவனை தகுதி வாய்ந்தவன் என அறிந்த அரசர் அவரை அழைத்து அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். தன்னிடத்து பேரன்பும் பேரபிமானமும் வைத்திருந்த மன்னருடைய வேண்டுதலை மறுக்க தாயுமானவருக்கு இயலவில்லை. அரை மனதுடன் அப்பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். தன் தந்தையார் திறமையுடன் நிர்வாகித்து வந்த உத்தியோகம் அது. அக்காரணத்தை முன்னிட்டே இவரும் அத்துறையில் முன்னரே பட்டும் படாது சிறிது பயிற்சி பெற்றிருந்தார். இப்பொழுது அப்பொறுப்பு தன் மீது சுமத்தப்பட்டதை முன்னிட்டு தன் பெரும்பகுதி கவனத்தை அதனிடம் செலுத்தினார். அதிவிரைவில் அதன் நிர்வாகம் யாவும் அவர் மனதில் படிந்தன. அதன் விளைவாக அந்த உத்தியோக நிர்வாகத்தில் மைந்தன் தந்தைக்கு மிக்கானாகியிருந்தார். இவ்வேளையில் அரசர் திடீரென காலமானார். அரசருக்கு மகப்பேறு ஏதுமில்லை. ஆதலால் அந்த அரசர் ஆணைப்படி அவருடைய ராணி மீனாட்சியம்மை நாட்டின் ஆட்சி முறையை மேற்கொண்டார். தகுதி வாய்ந்த பெருங்கணக்கரும் ஏனைய மந்திரிகளும் வாய்த்திருந்ததனால் சிரமமேதுமின்றி ராணி மீனாட்சியம்மை செங்கோல் செலுத்தி வந்தார். அக்காலத்தில் அரசாங்க சம்பந்தமான அரிய பெரிய குறிப்புகள் பனையோளியில் பதிவு செய்து வைக்கப்பட்டிருந்தன. ஒருநாள் தாயுமானவர் அத்தகைய அரிய அரசாங்க பத்திரம் ஒன்றை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதை தம்முடைய இரண்டு கரங்களிலாலும் கசக்கி துகள்களாக பால்படுத்தினார். அருகில் இருந்த ஏனைய உத்தியோகஸ்தர்கள் இச்செயலை குறித்து தடுமாற்றம் அடைந்து தங்கள் வியப்பை தெரிவித்தனர். தாயுமானவருக்கு இப்பொழுது தாம் செய்த பிள்ளையை பற்றிய உணர்வு ஒருவாறு மனதில் உதயமாயிற்று. உடனே அவர் திருவானைக்கா அம்பிகை அகிலாண்டேஸ்வரியின் துகிலில் வீழ்ந்து பற்றிய கற்பூரத்தீயை கசக்கி அணைக்க முயன்றேன். என்னை அறியாது என் கையில் இருந்த இந்த அரிய அரசாங்க பத்திரம் பால்பட்டு விட்டது. அதை குறித்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றார். இது நடந்த சிறிது நேரத்திற்குள் திருவானைக்கா கோவிலில் அப்போது நிகழ்ந்த சிறிய விபத்து குறித்த செய்தி அரண்மனைக்கு வந்தது. அர்ச்சகர் கற்பூர தீபாராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நெருப்பு தவறி அம்பிகையின் ஆடை மேல் வீழ்ந்து ஆடையும் தீப்பற்றி கொண்டது. சிரமப்பட்டு அது அணைக்கப்பட்டது. இதுவே அங்கிருந்து வந்த செய்தியாகும். தாயுமானவரின் செயலும் இந்த நிகழ்ச்சியும் ஒன்றை ஒன்று ஒத்திருந்தன. இதை முன்னிட்டு அரண்மனையில் பணியாளர்களிடத்தும் அரசியாரிடத்தும் பதபதைப்பும் வியப்பும் உண்டானது. தாயுமானவர் சாமானியர் அல்லர் என்பதை அரசியார் உணர்ந்து கொண்டார். எனவே தாயுமானவரின் கல்வி பண்பு பக்தியைக் கண்ட ராணி மீனாட்சி தாயுமான பிள்ளையை தன்னை திருமணம் செய்து கொண்டு அரசாள வேண்டும் என்று கூறினார். இந்த விருப்பம் தாயுமானவரை வெகுவாக பாதித்தது. அரசியின் பிழையான விருப்பத்தின் காரணமாக தன் சிற்றன்னையின் மகன் அருளைய பிள்ளையோடு திருச்சியை விட்டு புறப்பட்டார் தாயுமானவர். வெளியில் நல்லூரில் கருணாகர கடவுள் பதிகம் பாடினார். பின்பு விராலிமலைக்கு சென்று அங்கு சில காலம் இருந்தபொழுது சித்தர்களின் சகவாசம் ஏற்பட்டு சித்த கலைகளையும் கைவரப்பெற்றதாக செய்திகள் உண்டு. பின் அங்கிருந்து புதுக்கோட்டை சென்ற சுவாமிகள் திருக்கோகர்ணம் எனும் கபிலையை அடைந்து பெரியனாகிய அம்மனுக்கு பதிகம் பாடினார்.
தென் திசையில் இவர் செய்த தீர்த்த யாத்திரையின் முக்கிய நோக்கம் ராமேஸ்வரத்தை சென்று தரிசித்தல் பொருட்டேயாம். அந்த ஸ்தலத்துக்கு தேவை என்பது மற்றொரு பெயர். அங்கு எழுந்தருளியிருக்கும் அன்னை பராசக்திக்கு பர்வதவர்த்தினி என்பது பெயர். மலைவளர் காதலிப்பெண் உமையே என விழித்து இவர் பாடியுள்ள பாடல்கள் ஆத்ம சாதகர்களுக்கு என்றென்றும் அருள் விருந்து. ராணியின் செயலினால் தாயுமானவர் திருச்சியை விட்டு அகன்ற செய்தியை அறிந்த அண்ணன் சிவசிதம்பரம் ராமேஸ்வரம் வந்து தாயுமானவரை மறுபடியும் திருமறைகாட்டிற்கு அழைத்து வந்தார். மௌனகுரு அருளியபடியே மட்டுவார்குழலி எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தம்பதிகள் இருவரும் இல்வாழ்வை இனிதே நடத்தி வந்தார்கள். நாளடைவில் அவர்களுக்கு மகப்பேறு ஒன்று வாய்த்தது. அச்செல்வனுக்கு கனகசபாபதி என்னும் நாமத்தை சூட்டினார்கள். ஆனால் தன் தாயின் பராமரிப்பில் இச்சிறுவன் வளர்ந்தவன் அல்லன். இவனை ஈன்றெடுத்த சில வருடங்களில் தாய் இறைவனடி சேர்ந்தார். கனகசபாபதிக்கு தாயின் பராமரிப்பை தாண்டிய பருவம் இன்னும் வரவில்லை. அதனால் தாயுமானவருடைய தமையன் சிவசிதம்பரமும் அவருடைய மனைவியும் இச்சிறுவனை பேணும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டனர். மௌனகுரு சுவாமிகளின் வாக்குப்படி தாயுமானவரின் உலக வாழ்க்கை சம்பந்தமான பிராப்த கர்மமும் பூர்த்தியாயிற்று. இதுகாரும் நாடாளும் வேந்தன் ஸ்தானத்தில் இருந்த தாயுமானவர் இப்பொழுது துறவி வேந்தராக மறுபடியும் திருச்சிராப்பள்ளி வந்து தன் குருவை சந்தித்தார். இறைவனுடைய திருவருளுக்கு ஒப்ப மௌனகுரு மாமுனிவரும் அவரிடத்து ஏற்கனவே அடைக்கலம் புகுந்திருந்த தாயுமான துறவி வேந்தரும் இப்பொழுது ஒருவரை ஒருவர் மீண்டும் சந்தித்தார்கள். இது ஒப்புயர்வற்ற இணக்கம். சமய அனுஷ்டான முறைப்படி மௌனகுரு சுவாமிகள் தாயுமானவருக்கு சந்நியாச தீட்சை கொடுத்து ஆச்சார சமஸ்காரங்களை செய்து வைத்தார். அதன் பிறகு சிறிது காலம் குருவும் சிஷ்யரும் ஒன்று சேர்ந்து பாராமார்த்திக வாழ்வில் ஈடுபட்டு வந்தனர். தட்சிணாமூர்த்தியின் மானுட பிரதிநிதியாகிய மௌனகுரு பேசாதிருந்தார். அவர் பேசாதிருந்தது ஆன்மீகத்தின் பெருநிலை. அதற்கு நிகரான பரஞ்ஞான வியக்ஞானம் வேறு எதுவும் இல்லை. அத்தகைய மௌனோபதேசம் அதிவிரைவில் தாயுமானவருடைய மன அமைப்பை செப்பனிட்டு வந்தது. குருவும் சிஷ்யரும் பராசரூபத்தில் அத்வைத்த நிலையை அடைந்தான பிறகு திருமேனி தாங்கிய இவ்வுலக இணக்கத்திற்கு அவசியம் ஏதுமில்லை. ஆகவே திருமேனிகள் இரண்டும் ஒன்றினின்று மற்றொன்று பிரிந்து போயின. அது எங்கனம் நிகழ்ந்தது என்பதை நிலவுலகத்தார் யாரும் அறிய வேண்டிய அவசியமும் இல்லை. சந்நியாச ஆச்சாரம் பூண்ட நாள் முதற்கொண்டு தாயுமான சுவாமிகள் வெறும் கௌபீனதாரியாக மாறினார். அக்கோலத்திலேயே பல ஆண்டுகள் திருச்சிராப்பள்ளியில் அவர் வசித்து வந்தார். அதே ஊரில் அரசனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உலக வைபவங்கள் யாவும் சிறப்பாக அமைய பெற்றவராக ஆரம்பத்தில் சில ஆண்டுகள் அவர் வசித்து வந்தார். அத்தகையவருக்கு இவ்வுலக வாழ்வு வெறும் விளையாட்டு எனும் மனத்தெளிவு வாய்க்கப்பெற்றிருந்ததால் உள்ளிய ஆண்டியாக அதே ஊரில் வாழ அவருக்கு இயலாது. ஆனால் அவர் அப்படி வாழ்ந்திருந்ததே அவர் பெற்றிருந்த பரிபாகத்திற்கு எடுத்துக்காட்டாகும். ஊர்வத்தில் இருந்த பகட்டான உலக வாழ்வை பாராட்டியவர்களுள் ஒரு சிலர் அவருடைய பரதேசி வாழ்வை பார்த்து அவரை பைத்தியம் என கருதி எள்ளி நகையாடினர். வேறு சிலர் அவருடைய வைராக்கியத்தை பாராட்டி போற்றினர். ஆனால் தாயுமான சுவாமிகள் தூற்றுதலையோ போற்றுதலையோ பொருட்படுத்தவில்லை. தாம் அடைந்திருந்த பராமார்த்திக பரிபாகத்திற்கு ஏற்ப அவருடைய மனம் அந்த தீவிரத்திலேயே நிலவியிருந்தது. உடமை ஏதும் இல்லாதவராக வெறும் கௌபீனதாரியாக திருச்சிராப்பள்ளியில் தற்செயலாய் வாய்த்த பிக்ஷானத்தை புசித்து பிரபஞ்ச வாழ்வில் சிறிதும் கருத்தை செலுத்தாதவராக வாழ்ந்து வந்தார். குளிர்காலத்தில் அதிகாலையில் போர்வை ஏதும் இல்லாது நடமாடிக்கொண்டிருந்த அவர் மேனியின் மீது அன்பர் ஒருவர் விலை உயர்ந்த காஷ்மீர் சால்வையை சாத்தினார். சில தினங்களுக்கு அச்சால்வை தாயுமானவர் தேகத்தின் மீது இடம் பெற்றிருந்தது. அடுத்த சில தினங்களுக்குள் அதே சால்வையை ஒரு வேலைக்கார பெண் ஒருத்தி அணிந்து கொண்டு வந்ததை சிலர் கவனித்தனர். அந்த சால்வை அவளுக்கு எப்படி அகப்பட்டது என்று விசாரித்தார்கள். தன் உடலை மூட போதிய அளவு துணி இல்லாது காலை வேளையில் வீதியில் அவள் நடுங்கிக் கொண்டு வந்த பொழுது பரதேசி ஒருவர் அதை தனக்கு கொடுத்ததாக அவள் தெரிவித்தாள். அப்படி விசாரித்தவர்கள் முற்றும் துறந்த தாயுமான சுவாமிகளிடம் சென்று அவருக்கு கொடுத்திருந்த சால்வையின் கதி என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு தாயுமானவர், அன்னை பராசக்தி அகிலாண்டேஸ்வரி அன்றொரு நாள் குளிரில் நடுங்கிக் கொண்டு அதிகாலையில் வீதியில் வந்தாள். நான் வணங்கும் தெய்வமாகிய அந்த அம்பிகைக்கு அதை நான் சாத்தினேன் என்றார். ஒரே உலகம் அவரவர் மனப்பான்மைக்கு ஏற்ப வெவ்வேறு காட்சி கொடுக்கிறது என்பதற்கு இது நல்லதொரு எடுத்துக்காட்டாகும்.
பிறகு இறுதியாக ராமநாதபுரத்திற்கு திரும்பி வந்து தம்முடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியை பர நிஷ்டையில் கழித்து வந்தது தாய்மான சுவாமிகளின் வாழ்க்கையில் நிகழ்ந்த இறுதி செயலாகும். பரபோதத்தில் மூழ்கியவராக அவர் இவ்வூரில் யாக்கையை ஒதுக்கி தள்ளிவிட்டு பரத்தினில் இரண்டறக் கலந்தார். அவருடைய திருமேனி ராமநாதபுரத்திற்கு வெளிப்பட்டனமாக இருக்கும் பகுதியான லட்சுமிபுரம் என்னும் ஊரில் சமாதி வைத்து திருக்கோவில் எழுப்பப்பெற்றிருக்கிறது. சுபகிரித வருஷம் தை மாதம் விசாக நட்சத்திரத்தன்று ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் மகா சமாதி அடைந்திருந்தார். இதுகாரும் பல பல திருக்கூட்டத்தார்களால் நிர்வாகிக்கப்பட்டு வந்திருக்கும் இந்த சமாதி திருக்கோயில் ஸ்தாபனம் இப்பொழுது ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கி வருகிறது. சரித்திர வரலாற்றின்படி விஜயரங்க சொக்கநாத திருச்சிராப்பள்ளியில் அரசாண்ட காலம் கிபி 1704 முதல் 1731 வரையிலாகும். இந்த அரசரது காலத்தில் கேடிலியப்ப பிள்ளை சம்பிரதியாக உத்தியோகம் பார்த்திருக்கிறார். சுமார் கிபி 1707 தாயுமானவர் இவருக்கு பிள்ளையாக பிறந்திருக்க வேண்டும். விஜயரங்க சொக்கநாதரின் மனைவி ராணி மீனாட்சி அரசாண்ட காலம் கிபி 1731 முதல் 1736 வரையிலாகும். இந்த ராணியின் ஆட்சி முடிவதற்கு முன்பே தாயுமானவர் பெருங்கணக்கர் உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு துறவியாக கிளம்புகிறார். அப்பொழுது தாயுமானவருக்கு வயது சுமார் 30. கிபி 1736 ஆண்டிற்கு பிறகு வரும் சுபகிரித வருஷத்தில் ஸ்ரீ தாயுமான சுவாமிகள் மகா சமாதி அடைந்துள்ளார். அது கிபி 1742 அமைகிறது. எனவே ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் காலம் கிபி 18 நூற்றாண்டாக இருக்கும் என்பதே ஆராய்ச்சியாளர்களின் கருத்து. உபனிஷத்துக்கள் கூறுகின்ற பர தத்துவங்கள் யாவற்றையும் ஸ்ரீ தாயுமான சுவாமி பாடல்களில் காணலாம். ஆத்ம சாதகத்தில் ஈடுபட்டவர்களுக்கு இவருடைய நூல் ஒப்பற்ற அருள் விருந்தாக அமைந்தது. தாயுமான சுவாமிகளின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு துறவு வாழ்க்கைக்கு மாறிய எத்தனையோ யோகிகள் இம்மண்ணில் வாழ்ந்தார்கள். அப்பேற்பட்ட மகத்துவங்கள் கொண்ட ஒரு மகா ஞானி ஸ்ரீ தாயுமான சுவாமிகள். தாயுமானவரும் ஒரு சித்தரே. ஆனால் தன் சித்துக்களை எல்லாம் உலகிற்கு காட்டாது காட்ட விரும்பாது இறைவனோடு இரண்டறக் கலக்கும் நிலையையே அவர் விரும்பினார். தாயுமானவரின் எண்ணப்படி சித்துக்கள் செய்வது எளிது, சும்மா இருப்பது கடினம். ஸ்ரீ தாயுமான சுவாமிகளின் திருவடிகளை போற்றி. நன்றி.